காங்கிரஸோட இளவரசர்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இப்போ இப்போதைக்கு முன்னாடி எம்பியாக இருந்தார், இப்போ வந்து முன்னாள் எம்பியாக இருக்கார். ஒரு கோர்ட்டுனாலமாக வந்து அவருக்கு வந்து அவர் எம்பியோட தகுதி இழக்கப்பட்டார். இப்போ வந்து அதனால் என்ன பண்ணியிருக்காரு, வந்து தனக்கு வந்து பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் வேணும்னு சொல்லி கோர்ட்டில் டெல்லிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு பாஸ்போர்ட் பெற்றிருந்தார். தடையிலா சான்று போயிட்டு இவர் இந்த பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஒரு சாதாரண குடிமனுக்குரிய இந்த பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு வந்து அமெரிக்கா செல்வதற்காக திட்டமிடுறார். இது தொடர்பாக ஒரு வார பயணமாக அமெரிக்கா செல்கிறார். அது எங்கெங்கே போகிறாருன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ, வாஷிங்டன், நியூயார்க் ஆகிய நகரில் போய் பல்வேறு நாங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை சந்திக்க போகிறதாகவும் அது ஒரு செய்தி இருக்குது. இந்நிலையில் வந்து நிகழ்ச்சியை வந்து ஒரு ஒரு ஏற்பாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் அமைப்பு தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா ஒரு செய்தி வருது. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராகுலனுடைய வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்னாலே அவை வந்து ஒரு மர்மமான முறையிலேயே இருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ராகுல் இந்த நேரத்தில் எதற்காக இப்போ வெளிநாடு போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். இதை நம்ம ஒரு ஒரு பல்வேறு கோணங்கள்லேயே இதை நான் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ராகுலுக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் மீது இல்லை ஒரு அரசியல் மீதே கூட அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா பாருங்கள், இப்போ தான் வந்து காங்கிரஸ் வந்து இப்போ கர்நாடகா தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. ஒன்று, அந்த நேரத்தில் இன்றைக்கி வந்து இந்த புதிய பார்லிமெண்ட்டு திறப்பு விழா நடந்திருக்கிறது. அப்போ இந்த பார்லிமெண்ட்டு திறப்பு விழாவை வைத்து இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு பல அரசியல்களை இன்றைக்கி செய்து வருகிறது. பல விஷயங்களை இன்றைக்கி முன்னெடுத்து அதை போராட்டம் எல்லாம் எதிர்ப்பை எல்லாத்தையும் தெரிவித்து காமிச்சு கொண்டு வருது. இந்த நேரத்தில் அவர் இங்கிருந்து இந்த அரசியலே அவர் தொடர விரும்பாமல் அமெரிக்கா ஏன் போகிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியலில் அவருக்கு வந்து ஒரு பெரிய அக்கறை இல்லையா? ஆனால் அப்போ இந்த அரசியல்லையும் அவர் அக்கறை இல்லைன்னா இவருக்கு வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்திற்காக இவர் அமெரிக்கா செல்கிறாரா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முதல்ல நமக்கு இங்கே வருகிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இந்த அமெரிக்காவில் போய் இவர் எங்கெல்லாம் பேச போகிறார் அப்படின்னு சொன்னால் ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் போய் பேச போகிறார். அப்புறம் இன்னும் ஏதோ நீங்கள் சொன்ன மாதிரி பல இடங்களில் போய் பேச போகிறாருன்னு பார்க்குறோம். ஒரு சவால் டைம் ஸ்கொயர்லோட பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்களை இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்கணும். இவர் ஏற்கனவே எங்கே போனார்? லண்டன் போனார். அப்போ லண்டன் போன பொழுது அங்கே போயிட்டு அங்கே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் அவர் முதல்ல பேசினார். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் டயஸ்போராவில் பல இடங்களில் அவர் பேசினார். அப்போ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இல்லை அவர் பல இடங்களில் பேசின போது அவர் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை, இந்தியாவில் ஜனநாயகம் கெட்டுவிட்டது, அதற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுவிட்டது, இந்த ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன், இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறது கூட எனக்கு நேரமே தரமாட்டுறாங்க, என்னால் அங்கே வந்து இங்கே வந்து நான் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறேன், இந்த அளவுக்கு வந்து எங்கள் நாட்டில் வந்து எங்களுடைய பார்லிமெண்ட்டில் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிரான பல கருத்துக்களை வந்து அங்கே போய் அவர் பேசினார். அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வச்சு அதாவது ஒரு எதிர்கட்சியை வந்து எதிரிக்கட்சியாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம அங்கே நடத்தினதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அங்குள்ள மக்களெல்லாம் இங்கே வந்து போராடுவதற்கு என்னோட இணைந்து வாருங்கள்னு பேசினது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அப்போ உண்மைக்கு புறம்பான விஷயங்களை எல்லாம் அவர் அங்கே கொண்டு போய் பேசினார். அப்போ பாஜக வந்து அதை பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எதிர்ப்பு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அவரை வந்து பார்லிமெண்ட்டில் பேசுவதற்கு அனுமதிக்கக்கூடாது, ஏன்னா அவர் வந்து அதனுடைய எல்லையை மீறி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி போராட்டம், அதற்காக வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னெல்லாம் கூட அன்றைக்கி கோரிக்கை வைத்து அன்றைக்கி போராட்டம் நடத்தினார்கள். அதை தொடர்ந்து தான் அந்த வழக்கு வந்தது. வழக்கு வந்த உடனே இப்போ அவர் வந்து அந்த எம்பி பதவி இழப்பே அவருக்கு வந்து ஏற்பட்டு விட்டுருக்கு, அந்த தகுதியை இழந்து விட்டார் இப்போ அவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. சீனாவில் போய் ஒரு ஒப்பந்தம் போட்டார். அந்த ஒப்பந்தத்தில் என்ன ஒப்பந்தம் போட்டார் அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கும் இவர் சென்று இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை இவர் பரப்புவதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் எல்லாம் இவர் போட்டிருக்கிறார். அப்படின்னா இவர் எந்த நோக்கத்தோடு செயல்படுகிறார் அப்படிங்கிறது நம்முடைய கேள்வியாக இருக்குது. இதனுடைய பின்னணியில் தான் இப்போ நம்ம வந்து இந்த அமெரிக்க பயணத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே வந்து இன்றைக்கி யார் இவருக்கு இந்த ஒரு அமெரிக்க பயணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறது? இஸ்லாமிய அமைப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இவர்கள் கட்சிக்கும் இவர்களுக்கும் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளுடன் எந்த அளவுக்கு தொடர்புகள் இருந்திருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு விஷயத்தை நல்லா இந்த இடத்துல பாருங்கள், ஜக்காத் ஃபவுண்டேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த ஜக்காத் ஃபவுண்டேஷனுடைய அமைப்பு தான் வந்து UPSC Jigat அப்படிங்கக்கூடிய ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது அப்படினு சொல்லிட்டு சுதர்சன் டிவியினுடைய ஓனர் ஒரு வழக்கை அந்த இடத்துல தொடர்ந்தார் அதனுடைய செய்திகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கோம் அந்த ஜகாத் ஃபவுண்டேஷனுக்கும் அதனுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட PFI அமைப்பு பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் அமைப்புக்கும் தொடர்பு இருந்தது அப்படிங்கறதும் ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படி இரண்டு அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்புகளுடைய ஃபவுண்டராக இருக்கக்கூடியவர் Prime Minister Manmohan Singh Prime Minister ஆக இருந்த பொழுது அவருடைய OSD ஆக செயல்பட்டார் அப்படிங்கக்கூடிய விஷயமும் இருக்கு அப்ப எப்படி வந்து காங்கிரஸ் இன்னைக்கு வந்து இவர்களோட ஒரு இன்டர்லிங்காக இருந்து செயல்படுகிறார்கள் அப்படிங்கறதை நம்ம பார்க்கணும் இன்னொரு ஒரு சிறந்த உதாரணம் என்னால சொல்ல முடியும் ஹத்ராஸ் கலவரத்தை எடுத்துக்கோங்க உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் நடந்து கூடிய கலவரம் அப்ப அந்த ஹத்ராஸ் கலவரத்துக்கு ஆதரவாக செயல்பட்டது ராகுல் பிரியங்கா அப்படிங்க தெரியும் இன்னும் சொல்ல போனா அந்த ஊருக்குள்ளார நான் போகவே தீருவேன்னு பிரியங்கா தடை செய்யப்பட்ட பிறகும் போய் நடந்த அரசியல்களை எல்லாம் நாம் அறிவோம் அப்ப அந்த ஹத்ராஸ் கலவரத்திற்கு பின்னணியில இருந்து செயல்பட்டது PFI அதற்கான பணத்தை வந்து மாலதீவில் இருந்து அது பெற்றது மாலதீவுல இதற்காக இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக அங்கு ட்வீட் எல்லாம் பண்ணப்பட்டது வாட்ஸ்அப் குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டதுங்கற செய்திகள் எல்லாம் அந்த சமயத்துல வந்தபோது நம்ம பார்த்தோம் அப்ப அதே போல ஆன்டி CAA போராட்டம் CAA சட்டம் கொண்டு வருவதனால் இங்குள்ள துலுக்கர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை என்பது தெரிந்தும் பார்லிமென்ட்டில் ஆதரவை தெரிவித்துவிட்டு வந்து இங்க வெளியில இவர்களுக்கு போராடும்போது இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது இதே காங்கிரஸும் இவர்கள் ராகுலும் இவர்களும் தான் அப்ப இன்னைக்கு இந்த பயங்கரவாத இது போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் இன்னைக்கு இந்த அமைப்புகள் தான் இவர்களுக்கு இன்னைக்கு அங்க போவதற்கு பயணத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கு அப்படினு சொன்னா இப்ப அடுத்து இந்த நாட்டில வந்து தேர்தல் வர போகிறது ஏற்கனவே மணிப்பூர் இந்த ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்துல தான் மணிப்பூர்லயும் கலவரம் வந்ததை நம்ம பார்க்கிறோம் அப்ப இதே போல இன்னும் இவர் போகக்கூடிய பயணத்தின் மூலமாக இங்க என்னென்ன கலவரங்கள் மதக் கலவரமோ அல்லது ஒரு சாதி கலவரமோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இங்க நடக்க போகின்றன அதற்கான ஒரு முன்னோட்டமாக அதற்கு ஒரு பேக்கப்புக்காக தான் இந்த மாதிரி போகிறாரா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் நமக்கு இதல எழுகிறது அதற்கு அடுத்ததாக இவருடைய பயணத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்கணும் இவர் இப்ப பயணம் போகிறது இது வந்து ரெண்டு விஷயமா கூட பார்க்கலாம் இதுல ஒண்ணு இப்ப பிரதமர் இவருடைய பயணம் எதுக்கு முன்னாடி இருக்குன்னு பாருங்க பிரதமர் மோடி அவருடைய பயணத்துக்கு ஒரு வாரம் முன்னதாக இவருடைய பயணத்தை முடித்து வருகிறார் இத நீங்க வந்து ஒரு லைட்டர் சென்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து இதே போல அமெரிக்காக்குள்ள போறாரு போற இடத்துல எல்லாம் அவருக்கு வரவேற்பு இருக்கின்றன அப்படிங்கறதனால ஏதோ ஒரு தமிழ்ல ஒரு இது சொல்வாங்க காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி அப்படிதானும் அதே போல நினைச்சிட்டதான் அப்படினு சொல்லி ஒரு மயில் மாதிரி வான்கோழி நினைச்சு கொண்டே அப்படியே இருக்கும் அந்த மாதிரி நினைத்து கொண்டு இவர் போகிறாரா அப்படிங்கறதை நீங்க லைட்டர் சென்ஸ்ல நீங்க பார்க்கலாம் ஆனா இன்னொரு கோணத்துல இதை நம்ம பார்த்தோம் அப்படினு சொன்னா அங்க போய் இவர் யாரையெல்லாம் பார்க்க போறாருன்னா அங்க இருக்கக்கூடிய இந்தியன் டயஸ்போரா அங்க இருக்கக்கூடிய அங்க வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவரையும் இவர் அங்க பார்க்க போகிறார் அங்க அவர் பேச போகக்கூடிய தலைப்புகள் என்ன பார்க்கறீங்க அப்படினு சொன்னா ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் டெமோக்ரசி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இத பத்தி எல்லாம் அவர் பேச போகிறதாக செய்திகள் வருகின்றன அப்ப ஏற்கனவே ஃப்ரீடம் ஆஃப் டெமோக்ரசி பத்தி தான் இவர் வந்து கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டில போய் இவர் பேசினார் அப்ப மீண்டும் இவர் என்ன சொல்லிருக்காரு இதே தலைப்புகள்ல தான் இன்னைக்கு வந்து ஸ்டான்ஃபோர்ட் யுனிவர்சிட்டிலயும் இவர் போய் பேச போகிறார் அங்க இருக்கக்கூடிய டயஸ்போராலயும் இவர் இந்தியன் டயஸ்போராலயும் அவர் போய் பேச போகிறார் அப்படினா நமக்கு என்ன சந்தேகம் வருகிறது அப்படினா பிரதமர் மோடி வந்து ஒரு தடவையும் அமெரிக்கால இருக்கக்கூடிய அவர்கள் வரவேற்கிறார்கள் பெரிய அளவுல கூட்டம் வந்து வரவேற்று அவரை கொண்டாடி செல்கிறது அது மாதிரி இல்லாமல் இங்க எப்படி வந்து பிரதமர் மோடி வந்தா இங்க போராட்டம் நடக்கிறதோ அந்த மாதிரி பிரதமர் மோடிக்கு எதிராக அங்க வந்து சில போராட்டங்களை கட்டமைப்பதற்காக அவருக்கு எதிராக செயல்படுவதற்காக இங்க இருந்து இவர் செல்கிறாரா அதற்காக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அவர் அங்க பேசுவதற்கு போகிறாரா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் நமக்கு இந்த இடத்துல வருகிறது எது எப்படி இருந்தாலும் ராகுல் அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் அனைத்துமே இதுவரையிலுமே மர்மமான முறையில் மட்டுமே இருந்திருக்கின்றன அதனால இம்முறை வந்து இன்னும் சொல்ல போனா இந்த தடவை வந்து இவர் வந்து MP தகுதி இழந்ததனால இவருடைய டிப்ளமோட் பாஸ்போர்ட்டையும் இவர் இழந்திருக்கிறார் அதனால இவருக்கு ஒரு ஆர்டினரி பாஸ்போர்ட்ல அதுவும் இவருக்கு வந்து 3 வருஷங்களுக்கு மட்டும்தான் அவருக்கு அனுமதி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாஸ்போர்ட் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வந்து சுப்பிரமணிய சாமி அவர்கள் இந்த பாஸ்போர்ட் கொடுக்க கூடாது அப்படி என்று எதிர்த்தார்கள் இந்த இது எல்லாத்தினுடைய அடிப்படையில இன்னைக்கு வந்து இவருடைய வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது வந்து மிகவும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு இவர் வந்து இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளினுடைய ஏற்பாட்டின் பேரில் போகிறார், அது ஒன்று இருக்கு. இன்னொன்று இவர் பேசக்கூடிய தலைப்பு அங்கே போயிட்டு ஃப்ரீடம் ஆஃப் டெமோக்ரஸி பற்றி, ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி பற்றி பேச போகிறார். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி அங்கே போய் பேச போகிறார். அதுவும் பிரதமர் மோடி அவர்கள் போகக்கூடிய ஒரு வாரத்திற்கு முன்பாக இவருடைய பயணத்தையும் வைத்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது உள்நாட்டில் வந்து இப்போது வந்து ஒரு தீவிர அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதை விட்டு விட்டு அவர் இப்போ அங்கே போகிறார். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இவருடைய பயணத்தின் மேலே மிகுந்த ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதனால் இவருடைய பயணம் மிகவும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்று.